நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே உள்ள ரோஸ்மியபுரம் என்னும் ஊரில் ஹெர்மைன்ஸ் என்னும் பெயரில் இனியோர் மற்றும் முதியோர் காப்பகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 30-க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற சிறியவர்கள் மற்றும் முதியோர்கள் தங்கியுள்ளனர். குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜோசப் ஈசிதோர் என பாதிரியார்தான் நிர்வாகம் செய்து வருகிறார். திசையின் விலை அருகே உள்ள முதுமுத்தான் மொழி கோயில் தெருவைச் சேர்ந்தவர்தான் ராஜம்மாள். இவர் பல வருடங்களாக காப்பகத்தில் சமையல் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் காப்பகத்தின் நிர்வாகியான ஜோசப்புக்கும் அங்கு பணிபுரியும் பெண் ஊழியரான ஜெயலட்சுமி என்போருக்கும் இடையே தகாத உறவு இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. கடந்த 25ஆம் தேதியன்று காப்பகத்தில் உள்ள ஒரு தனி அறை ஒன்றில் ஜோசப்பும் ஜெயலட்சுமியும் உல்லாசமாக இருந்ததாகவும் அதை எதிர்பாராத விதமாக ராஜம்மாள் பார்த்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவருக்குள் தகராறு ஏற்பட்டு ஜோசப் ஈசிதோர் மற்றும் ஜெயலட்சுமி ஆகியோர் சேர்ந்து ராஜம்மாளை தாக்கியதை அடுத்து ராஜம்மாள் ராதாபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தகவல் அறிந்த ராதாபுரம் எஸ்ஐயான சிவபெருமாள் மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்த ராஜம்மாளிடம் விசாரணை நடத்தினார். ஜெயலட்சுமியுடன் ஜோசப் இருந்ததை தனிமையில் இருந்ததை பார்த்ததால் அவர்கள் தாக்கியதாகவும் தன் வறுமை மற்றும் ஆதரவின்மை காரணமாக இத்தனை நாட்களாக அதை சகித்து கொண்டிருந்ததாகவும் ராஜம்மாள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். ராஜம்மாள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ரோஸ்மியாபுரம் இணையோர் மற்றும் முதியோர் காப்பகத்தின் நிர்வாகத்தினை கவனித்து வரும் பாதிரியான ஜோசப் ஈசிதோர் மற்றும் பெண் ஊழியரான ஜெயலட்சுமி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் பணக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.